வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்று பள்ளி வளர்ச்சி தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் எல்லையானது அரக்கோணம் அச்சினம்பாக்கம் வரை விரிவாக்கம் செய்யப்படும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான 2ஆம் பருவ பயிற்சி அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. தன் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்யக்கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணை செய்யப்பட உள்ளது. விழுப்புரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் அடுத்த ஆண்டிற்குள் புதிய மேம்பாலம் வரவுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் செல்வமகள் சேமிப்பு திருவிழா அக்டோபர் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று தூத்துக்குடி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ராகிங்கை தடுக்க அனைத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த யுஜிசி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்வி நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதால் கூடுதல் பதவிகள் உருவாக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் அவர்களின் பேனா நினைவுச் சின்னம் அமைக்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வல்லுநர் குழு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் அரசு மருத்துவமனைகளில் புதன்கிழமையிலும் பள்ளிகளில் வியாழக்கிழமைகளிலும் கொரோனா உள்ளிட்ட 13 வகையான தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பட்டாசுகளின் விலை 30 முதல் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக பட்டாசு தயாரிப்பாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டையின் உதவியுடன் மொத்தமாக 58 போக்குவரத்து தொடர்பான சேவைகளை ஆன்லைனில் பெறலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் இதற்கான மேற்கண்ட இந்த இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவில் சமூக பணியாளர் பதவியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நாளை முதல் தொடங்கப்பட உள்ளது. தமிழக பள்ளி மாணவர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீட் பயிற்சி வகுப்புகளை அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். திமுக உட்கட்சி தேர்தல் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வேளச்சேரி மற்றும் பெருங்குளத்தூரில் சுமார் 115 கோடியே 49 லட்சத்தில் கட்டப்பட்ட பாலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலமாக நேற்று திறந்து வைத்தார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 37,056 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல ஒரு கிராம் வெள்ளியின் விலை 62 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.